வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். ஜப்பானில் தயாரிக்கப்படுற ரொம்ப ரொம்ப மோசமான கேண்டீஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா கேண்டீஸுமே நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத வித்தியாசமான கேண்டீஸாக இருக்கும். இந்த கேண்டீஸில் எந்த கேண்டி பார்க்குறதுக்கு ரொம்பவும் அருவறுப்பாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சதும் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்செக்ட் லாலிபாப். பார்க்குறதுக்கே ரொம்பவும் வினோதமாக இருக்குல்ல. இதுக்குள்ளே நிறைய பூச்சிகளை வச்சு இந்த லாலிபாப்பை பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு லாலிபாப்பை கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு கேண்டி ஷாப் தான் பண்ணியிருக்காங்க. இந்த லாலிபாப்பில் 4 ஃப்ளேவர் இருக்குங்க. இந்த 4 ஃப்ளேவர்லேயும் நூற்றுக்கணக்கான பூச்சிகளை வச்சு இந்த லாலிபாப்பை உருவாக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தேல், இந்த ஸ்கார்பியன் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. இது அதிகமான விஷத்தன்மை வாய்ந்ததும் கூட. இதையும் வச்சு இந்த கேண்டிஸை உருவாக்கியிருக்காங்க. ஸ்கார்பியனுடைய வால், அதாவது கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அதில் தான் அதிகமான விஷயம் இருக்கும். அந்த வாலை அப்படியே துண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த பூச்சி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வ் பண்ணி இந்த லாலிபாப்புக்குள்ளே வைக்கிறாங்க. இந்த லாலிபாப்பை எப்படி செய்கிறாங்கன்னா, சுகர் சிரப் காய்ச்சி அதுக்குள்ளே என்ன ஃப்ளேவர் எசன்ஸ் வேணுமோ அந்த ஃப்ளேவர் எசன்ஸை ஊற்றிடுறாங்க. அந்த ஃப்ளேவருக்குள்ளே என்ன பூச்சி வேணுமோ அந்த பூச்சியையும் வச்சு இந்த மாதிரி லாலிபாப்பை பண்ணுறாங்க. இந்த லாலிபாப் எல்லாத்தையுமே ஃப்ரோசன் கார்பனேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அதிகப்படியான கார்பனேட்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டாய்லெட் கேண்டி. இந்த டாய்லெட் கேண்டி பேக்கேஜில் நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு டாய்லெட் இருக்கும். அது கூடவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவுடர் மிக்ஸும் இருக்கும். அந்த பவுடரை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த டாய்லெட்டில் இருக்கிற டேங்கில் தட்டிட்டு அது கூட தண்ணியையும் ஊற்றிடணுங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேங்கில் இருந்து டாய்லெட்டில் அப்படியே நொர நொறையாக பொங்கி மேலே வரும். அது பார்க்குறதுக்கு மனிதருடைய எச்சில் மாதிரி இருக்குமாங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிப்பாங்களாம். பார்க்கவே ரொம்பவும் டிஸ்கஸ்டிங்காக இருக்குல்ல. ஆனால் இந்த கேண்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாங்க. ஆனால் இதில் ஊற்றி சாப்பிட்றது தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வியர்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது சாக்கா கக்கா. இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாக்லேட் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அதாங்க குழந்தைங்க போகிற கக்கா மாதிரியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாக்லேட் இருக்கிற பேக்கேஜில் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுக்குள்ளே குழந்தைங்க யூஸ் பண்ணுற டயப்பர் மாதிரியே சின்ன சைஸில் ஒன்று வச்சுருப்பாங்களாம். அது கூடவே கக்கா மாதிரியே இருக்கிற ஷேப்பில் ஒரு சாக்லேட் இருக்குமாங்க. அந்த சாக்லேட் ரொம்பவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த சாக்லேட்டை வச்சு சாப்பிட்ற அந்த டயப்பர் பார்க்குறதுக்கு ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குங்க. அந்த டயப்பர் மேலே வச்சு இந்த சாக்லேட்டை சாப்பிடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரியலாக ஒரு குழந்தை டயப்பரில் கக்கா போன மாதிரி இருக்குமா. இப்போ நீங்கள் பார்க்குறது கார்பேஜ் கேண்டி. இந்த கேண்டி பேக்கெட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, பிளாஸ்டிக்கில் ட்ராஷ் கேன் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கார்பேஜுக்குள்ளே என்னென்ன நம்ம அழுக்கு டஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுருப்போமோ அதே மாதிரி மீனுடைய எலும்பு துண்டு, அதுக்கப்புறமா நிறைய உடஞ்சி போன பாட்டில்ஸ், ஷூஸ், பழைய, அதாவது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறிவோம் தெரியுமா குப்பை தொட்டியில், அதே மாதிரி சாக்லேட்டில் உருவாக்கியிருக்காங்க. இந்த சாக்லேட் ஒயிட் கலரில் இருக்குங்க. எல்லாமே வித்தியாசமான ஷேப்ஸில் இருக்கும். இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்பவும் டேஸ்டியாக ரொம்பவும் இனிப்பாக இருக்குமாங்க. இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குமா. ஒரு சில சாக்லேட்டில் உள்ளே இருக்கிற கார்பேஜ் வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வித்தியாசமான கலர்ஸில் இருக்குங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு சாக்லேட் இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. இந்த வீடியோ மூலமாக தான் இப்படி ஒரு சாக்லேட், அதாவது கார்பேஜ் கேண்டி இருக்கிறதே தெரியும். உங்களுக்கு இந்த கேண்டி இருக்கிறது தெரியுமா? இதுக்கு முன்னாடி வேறு எதுலையாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது கம்மி பியர்ஸ். இந்த சாக்லேட் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போங்க. ஒரு பேக்கெட்குள்ளே நிறைய குட்டி குட்டியாக டெடிபியர் மாதிரியே சின்ன சைஸில் இருக்கிற, அதுவும் நம்ம அமுக்கணுன்னா அமுங்கிற மாதிரி கம்மி பியர்ஸ் இருக்குங்க. இது எல்லாருமே நிச்சயமாக சாப்பிட்ருப்போம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்க்குறதுக்கு வித்தியாசமான கலர்ஸில் பிரைட்டாக இருக்கும். இந்த கலர்ஸ் தான் நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். இந்த கேண்டிஸை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு அது கூட ஜெலட்டினுடைய 1 ஸ்பூன் பவுடர் எடுத்து ஆட் பண்ணிப்பாங்களாம். அந்த ஜெலட்டின் பவுடர் வித்தியாசமான கலர்ஸில் இருக்கும். எல்லோ, ரெட், க்ரீன், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒவ்வொரு கேண்டிஸை பண்ணுறாங்க. இந்த ஜெலட்டினில் தான் விஷயமே இருக்குங்க. இந்த ஜெலட்டினை எதிலிருந்து தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா?
பன்றிகள் மாடுகளுடைய எலும்புகள் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து இந்த ஜெலட்டின் பவுடரை ரெடி பண்றாங்க. அப்படி இல்லைனா அதனுடைய மீட் வேஸ்ட்டை எடுத்து நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வெயிலில் நல்லா ட்ரை பண்ணி காய வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து பவுடர் பண்றாங்க. இதை தான் ஜெலட்டின் பவுடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேண்டிஸை விலங்குகளோட மீட்ல இருந்து தயாரிக்கிறதுனால இதை நான்வெஜ் கேண்டீன் கூட நம்ம சொல்லலாம். நிறைய வெஜிடேரியன் பீப்புள் இதை நான்வெஜ் கேண்டீன் தெரியாம கூட வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஜெலட்டின் யூஸ் பண்றதுக்கு பதிலாக கடல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எடுக்கப்படுற அகர் அகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹாம்பர்கர். இந்த பேக்கேஜில் குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டான நிறைய ஹாம்பர்கர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஹாம்பர்கர் எல்லாமே அந்த பர்கர் டேஸ்ட்டில் இருக்காதுங்க, சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கும். இதை ஜப்பானில் இருக்கிற மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. ஜப்பானில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஹாம்பர்கர், அதுவும் இந்த மினி ஹாம்பர்கர் ரொம்ப பிடிக்குமாங்க. இதனுடைய டேஸ்ட் ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்குமா. இந்த ஹாம்பர்கர்ஸ் பண்ணுற கம்பெனி அதே சாக்லேட் டேஸ்ட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பண்ணுறாங்க. நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம பொட்டேட்டோவில் பண்ணுவோங்க. அது பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாகவும் இருக்கும். ஆனால் சாக்லேட்டில் பண்ணுற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்குமாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கேண்டி கார்ன் ஃப்ளேவர்ட் மார்ஷ்மெலோ பீப்ஸ். பார்க்குறதுக்கு எல்லோ கலரில் இருக்கும். இது கூட அதிகமாக கார்ன், அதாவது மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அதனுடைய பவுடர்ஸை அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. யூஎஸ்ஏ கம்பெனி தான் இந்த மாதிரி ஒரு கேண்டிஸை உருவாக்கியிருக்காங்க. இதில் ஒயிட், ஆரஞ்ச், எல்லோன்னு சொல்லிட்டு மூணு கலர்ஸ் இருக்குமா. இதனுடைய அமைப்பை நம்ம ஒரு விதத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக டக்கு மாதிரி இருக்குங்க. இன்னொரு விதத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுடைய கழிவு, அதாவது மனிதர்களுடைய மலம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணி காட்டுறாங்க பாருங்களேன். ரொம்பவும் சாஃப்டாக இருக்குல்ல. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்ஷ்மெலோ சாப்பிட்ருக்கீங்களா, அந்த மார்ஷ்மெலோட டேஸ்ட்லையும் அந்த மார்ஷ்மெலோடைய டெக்ஸ்சர்லையும் இருக்குமா. இதனுடைய டேஸ்ட் ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்குமாங்க, ஒரு மாதிரி சுகர் டேஸ்ட்டில் இருக்குமா. பேக்கேஜில் வர இந்த கேண்டிஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி தாங்க இருக்கும். இதை நம்ம தனியாக பிச்சு எடுத்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு தயாநிதி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் இதெல்லாம் வரும். இது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ் இதனால் செத்து போகும். நிறைய தண்ணிக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம தண்ணியில் தூக்கி வீசுறதுனால கூட அந்த அனிமல் செத்து போகலாம். பிளாஸ்டிக்னாலே ரொம்ப ரொம்ப பாய்சனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் ரொம்பவே கரெக்டான ஆன்சர் செல்வம், வெரி குட். தனசேகருடைய ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டேயா, ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்டோட நேம் அவங்க மென்ஷன் பண்ணலை. நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நேமையும் சொல்லி விஷ் பண்ணியிருக்கலாம். எனிவேஸ் அவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். தனசேகருடைய ஃப்ரெண்டுக்கு விஷ் எ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ருக்கையா அப்படிங்கிற சொல்லும் இந்த பார்பிக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக க்ரியேட்டிவாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இவங்க பண்ண ஆர்ட் சூப்பராக இருக்குல்ல, எனக்கு உங்கள் ஆர்ட் ரொம்ப பிடிக்க சொல்லும். நானும் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஆர்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிக்கிட்டா ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.